நியாண்டர்தால் மடியின் வடிவிலேயே இன்றைக்கு நமது முதலமைச்சர் முட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறார். என்றால் ஸ்டாலின் போடுகிற மாலையெல்லாம் எடப்பாடி சித்தரும் போருமாக அடிக்கிறார் என்று அவனுக்கு ஊட்டி கொடுக்கிறது வேலைன்னா இவர்கள் ஊட்டி குடித்தவர்களாகத்தான் இந்த நாட்டை ஆளுகிறார். இவர் சொல்லுகிறார், நாங்கள் விவசாயி, நீங்கள் நாற்காலி கடியில் முட்டி போட்டு முதலமைச்சரானவர்களை இந்த மேடையில் பேசுவதையே நான் கேவலமாக நினைக்கிறேன். திமுக இந்திக்கு எதிரி என்றார் எங்கள் தலைவர். திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல. இந்த அடிமைகள் தங்களுடைய நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் துறப்பார். ஒரு ஆற்றொழுக்கமான அற்புதமான உரையை வழங்க இருக்கிற ஏறக்குறைய ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு 75வது பிறந்தநாள் விழா. அந்த பிறந்தநாள் எல்லா பிறந்தநாளிலும் ஆசிரியர் அவர்கள் இருக்க மாட்டார் ஊரில். ஆனால் அந்த பிறந்த நாளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று தலைவர் கலைஞர் உத்தரவிடுகிறார். ஆசிரியர் அவர்கள் கலந்து கொள்கிறார். அந்த விழா சென்னை வள்ளுவர் கோட்டத்திலே நடக்கிறது. நான் சட்டத்திற்காக தங்கப்பதக்கம் வாங்கியவன் என்பதை கடந்து பேச்சு போட்டிகளில் கல்லூரி காலங்களில் முதல் பரிசு தங்கப்பதக்கங்கள் வாங்கியது அதிகம். ஆனால் அன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தில் நான் வாங்கிய தங்கப்பதக்கத்திற்கு, அப்போது நான் மாணவன், சட்டக்கல்லூரி மாணவன், அன்றைக்கு அந்த மேடையில் இந்த நிகழ்வை சொன்னது சட்டக்கல்லூரியினுடைய மாணவன் தம்பி தமிழன் பிரசன்னா. முதல் பரிசு சேவையரா சிவகாமணி அவர்களுடைய அந்த தங்கப்பதக்கத்தை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கையால் பெறுகிறார் என்று அறிவித்தவர் அக்கா அருள்மொழி அக்கா. இன்றைக்கு நான் அவரோடு பேசுகிறேன் என்கிற போது எனக்கு உளமார்ந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அக்காவை வணங்கி, சில நேரங்களில் சில மாவட்ட கழக செயலாளர்கள் செயல்படுவார்கள், சிலர் சொல்லுவார்கள், சிலர் செயல்படுவார்கள். சில நேரங்களில் நான் பார்த்து பார்த்து வியந்து போகிறேன். காலையில் 7 மணிக்கு தொடங்குகிறார், காரில் ஏறுகிறார், நேரடியாக தலைவர் கலைஞருடைய ஓய்விடத்திற்கு போகிறார். அங்கே இருந்து தலைவர் வீட்டிற்கு போகிறார். தலைவரை அழைத்துக் கொண்டு குளத்தூர் போகிறார். அங்கே முடித்து விட்டு தலைவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு அறிவாலயம் போகிறார். அறிவாலயத்திலிருந்து வீடு வருகிறார். வீடிலிருந்து ஒவ்வொரு இடமாக, ஒவ்வொரு பகுதியாக, ஒவ்வொரு தொகுதியாக போய் அங்கிருக்கிற தேவைகளை பார்த்து பிறகு தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு போகிறார். அங்கே மக்களை சந்திக்கிறார். தன் தொகுதிக்கு போகிறார். அங்கே ஓடி ஓடி தெரு தெருவாக ஓடி மக்களை சந்திக்கிறார். அவர் காலில் சக்கரம் மட்டும்தான் இல்லை, அவர் சொல் வீரர் அல்ல, செயல் வீரர். இந்த மாவட்ட கழகத்தினுடைய அச்சாணி, என் பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய அண்ணன் பி கே சேகர்பாபு அவர்களே. நண்பர்களே, பத்திரிகையாளர் தோழர்களே, காலத்தின் தேவை, தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமை என்கிற அந்த தலைப்பில் உரையாற்றுவதற்கு நான் இங்கே வந்திருக்கிறேன். காலம் நமக்கு எல்லா வகையிலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இந்த நாள் 12ஆம் தேதி பிப்ரவரி 2 உலகத்தினுடைய மாபெரும் 2 தலைவர்களை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அடிமை தளத்தை உடைத்து நான் என் சகோதரனோடு, என்னோடு சிறுவயதில் கால்பந்து விளையாடி கொண்டிருந்தவரோடு இன்றைக்கு என்னால் உட்கார முடியவில்லை, பேச முடியவில்லை. ஆனால் நான் ஒரு நாள் இந்த நாற்காலியில் உட்காருவேன். நான் போடுகிற கையெழுத்தின் அடிப்படையில் கால்பந்தாட்டு விளையாட முடியாது விளையாடி கொண்டிருந்த அந்த தோழன் என்னோடு நாற்காலி போட்டு உட்கார முடியும் என்று சொன்னான். யுக புரட்சியினுடைய நாயகன், கருப்பினத்தினுடைய விடியல், நம்முடைய பாசத்திற்கு மரியாதைக்கு உரிய ஆபிரகாம் லிங்கன் அவருடைய பிறந்த நாள் என்று. இந்த உலகத்தினுடைய அடிமை தளத்தை உடைத்து இந்த மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து ஒற்றை கையெழுத்து போட்டு அதற்காக தன் உயிரையே கொடுத்து விட்டு அடிமைத்தனத்தை உடைத்து விட்டு போனான் ஆபிரகாம் லிங்கன். மற்றொருவர், பிறப்பு எல்லா மதங்களுக்கும் மாறுபட்டு இருக்கலாம். அது இந்து மதத்திற்கு ஒரு வாரியான பிறப்பு இருக்கலாம், இஸ்லாம் மதத்திற்கு ஒரு வாரியாக பிறப்பு இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவத்திற்கு ஒரு வாரியாக பிறப்பு இருக்கலாம். நான் கடவுள் மறுப்பாளன், நான் கடவுள் மறுப்பாளன். ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு வகையில் பிறப்பு என்று என்னவென்று காட்டினால் அந்த பிறப்பினுடைய தத்துவத்தை சொன்ன டார்வின் பிறந்த நாள் இன்று. அமீபாவில் இருந்து மனிதன் எப்படி மீண்டு வந்தான் என்பதை படிநிலையாக சொன்ன அந்த நிலையில்தான் அவன் சொன்னான், அமீபாவில் இருந்து மனிதன் உருவானான், அமீபாவில் இருந்து சிறிய மீனாக வடிவமைக்கப்படுகிறான், அந்த மீனில் இருந்து பாம்பாக மாறுகிறான், பாம்பு முதலையாக மாறுகிறது, முதலை மனிதனுக்கு முன்னாளுக்கு முன்னாக இருந்த குரங்காக மாறுகிறது, குரங்கு மனித குரங்காய் வடிவமைக்கிறது, மனித குரங்கு நியாண்டர்தால் மனிதனாக வருகிறான், நியாண்டர்தால் மனிதன் தான் முழு வடிவம் பெற்ற மனிதனாகிறான். அந்த நியாண்டர்தால் மனிதன்
நாம் மனிதன் என்பவன் இரண்டு கால்களால் நடக்கிறோம். மனிதன் என்பவன் இரண்டு கால்களால் நடக்கிறோம். நியாண்டர்தால் மனிதன் கைகளாலும் கால்களாலும் சேர்த்து நான்கு கால்களால் நடந்து போனான். இது வரலாற்றினுடைய உண்மை. ஆற்றல் மிகுந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் வருகிறார். அவருக்கு வணக்கத்தை தெரிவித்து அந்த நியாண்டர்தால் மனிதன் இரண்டு கைகளாலும் இரண்டு கால்களாலும் வந்தான். அந்த நியாண்டர்தால் மனிதனுக்கு அறிவு கிடையாது. அந்த நியாண்டர்தால் மனிதனுக்கு தெளிவான சிந்தனை கிடையாது. அந்த நியாண்டர்தால் மனிதனுக்கு நீங்கள் நாற்காலி கொடுத்து உட்கார சொன்னாலும் நான்கு கால்களால் தான் உட்காருவான். ஆனால் காலம் நமக்கு எல்லா வகையிலும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. நாம் காலம் மாறி இருக்கிறது, ஆட்சி மாறி இருக்கிறது, சித்தாந்தங்கள் மாறி இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு சித்தாந்தத்தை உண்டு செய்திருக்கிறோம். அவன் சித்தாந்தத்தின் அடிப்படையிலே பயணிக்க எத்தனிக்கிறான். ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் யுகப்புரட்சி நடந்து கால்களாலும் கைகளாலும் நடந்து கொண்டிருந்த மனிதன் கால்களால் மட்டும் நடக்கலாம், செருப்பு இல்லாமல் நடந்தவன் செருப்பு போட்டு நடக்கலாம், இடுப்பிலே வேட்டி கட்ட முடியாது என்று இருந்தவன் வேட்டி கட்டலாம், தோளிலே துண்டு போட முடியாதவன் துண்டு போடலாம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன தத்துவார்த்தத்தினுடைய தந்தை தந்தை பெரியார் என்கிற மாமனிதன் நமக்கு சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்து நாற்காலி போட்டு நம்மை உட்கார வைத்தான். ஆனால் காலத்தின் கொடுமை பாருங்கள், காலத்தின் கொடுமை பாருங்கள். நியாண்டர்தால் மனிதன் வடிவிலேயே இன்றைக்கு நமது முதலமைச்சர் முட்டி போட்டுக் கொண்டே இருக்கிறார். என்னால் இது காலத்தினுடைய மாற்றமா? நாம் மனிதர்களுக்கான தலைமையை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு அடிமை கூட்டம் இந்த நாட்டிற்காக இந்த மண்ணுக்கான இந்த மண்ணினுடைய சித்தாந்தங்களை தொலைத்துவிட்டு இந்த மண்ணினுடைய பூர்வாங்க விடயங்களை தொலைத்துவிட்டு தன்னுடைய நாற்காலிக்காக இந்த மண்ணையே அடகு வைத்திருக்கிற நியாண்டர்தால் குரங்கினத்தினுடைய மனிதர்கள் இன்றைக்கு நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியின் கீழ் நாம் வாழுகிறோம் என்பது நமக்கு சாபக்கேடு நண்பர்களே. ஏன் எங்களுடைய தலைவர் இன்றைய காலத்திற்கு தேவை? நான் வேறு எதுவும் பேசப்போவதில்லை. அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் இருக்கிறார், அக்கா அருள்மொழி அவர்கள் இருக்கிறார்கள். நான் இந்த மாவட்டத்தினுடைய பிள்ளை, கடைசி பிள்ளை. சுருக்கமாக உரையாற்றி விட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, தோழர்களே, இரண்டு நாள் விவாதத்தை பார்த்திருப்பீர்கள். நேற்றைக்கு நியூஸ் 18, அதற்கு முன்பதாக நியூஸ் 7. இரண்டிலும் விவாதத்தினுடைய தலைப்பு, நியூஸ் 7 வைத்த விவாதத்தினுடைய தலைப்பு, பிரச்சாரத்தில் யார் முந்துகிறார்கள், திமுகவா அதிமுகவா? நேற்றைக்கு நியூஸ் 18 தலைப்பு, வெற்றி நடை போடுகிறதா அல்லது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்பது வெற்றி பெற்றிருக்கிறதா என்பதுதான் தலைப்பு. நண்பர்களே, நேற்றைக்கு சட்டமன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர் செம்மலை விவாதத்திற்கு வந்தார். அவரிடத்தில் நான் விவாதித்துக் கொண்டிருந்த செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். அவர் சொன்னார், நாங்கள் விவாதத்தில் பேசுகிற போது எங்களுக்கு இருக்கிற சங்கடம், எதிரி நேரடியாக வந்தால் அவனிடத்திலே வாள் வீசலாம், ஆனால் எதிரியும் இல்லாமல் எதிரி வேடமும் போடாமல் நாங்கள் நடுநிலையாளர்கள் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு, நேற்றைக்கு பா கிருஷ்ணன் என்கிற ஒரு எழுத்தாளர் வந்தார். அவர் எத்தனை புத்தகம் எழுதினார் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொன்னார், ஸ்டாலின் போடுகிற பாலை எல்லாம் எடப்பாடி சிக்ஸரும் போருமாக அடிக்கிறார் என்று சொன்னார். நான் கேட்டேன், இந்த கிரிக்கெட்டும் கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ணுகிறவர்களும் எங்கள் இனத்திற்கு எதிரானவர்கள். இந்த கிரிக்கெட்டும் கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கு நாங்கள் எதிரானவர்கள். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், எங்கள் தலைவர் பந்து போடுகிறார், எங்கள் தலைவர் பந்து போடுகிறார், கிரிக்கெட்டிலே கிரிக்கெட் வைத்து விளையாட வேண்டும், ஹாக்கி மட்டையை வைத்து விளையாட முடியாது, எடப்பாடி ஹாக்கி மட்டையை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார், அது ஆட்டமும் கிடையாது என்று சொன்னேன். போடுகிற பாலெல்லாம் கிளீன் அவுட், எடப்பாடி ஒவ்வொரு பந்திலும் தோற்றுக் கொண்டிருக்கிறார். நம் காலத்தின் கொடுமை பாருங்கள் நண்பர்களே, நம் காலத்தின் கொடுமை. திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் யாரோடு அரசியல் செய்தோம்? உடம்பெல்லாம் மூல என்று சொன்ன ராஜாஜியோடு நாம் போராடினோம் இந்த இனத்தை காப்பதற்காக. காங்கிரஸில் இருந்தாலும் காமராஜரை எதிர்த்து அரசியல் செய்தோம் இந்த இனத்தை பாதுகாப்பதற்காக. கருத்து முரண்பாடுகள் இருந்தபோது காங்கிரஸ் வேறு இயக்கத்தினுடைய தலைவர்களோடு போராடினோம். அதற்கு பிறகு தலைவர் கலைஞருடைய நண்பர் எம்ஜிஆர் வந்தார், அவரோடும் போராடினோம்.
அதற்கு பிறகு வந்த தலைமையினுடைய கால அளவை யோசித்து பாருங்கள். ஜெயலலிதாவை கூட ஒரு வகையிலே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஆனால் எடப்பாடி எல்லாம் எதிர்த்து நாம் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டின் நாற்காலியினுடைய சாபக்கேடு என்பதுதான் நம்முடைய தலையெழுத்து. சொல்லுகிறார்கள் வெற்றி நடை போடுகிறது. என்ன வெற்றி நடை போடுகிறது? நான் கேட்டேன், 11 கேள்விகள் கேட்டேன். நீங்கள் மூத்த உறுப்பினர், சட்டமன்றத்தினுடைய ஆக சிறந்த உறுப்பினர் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் உங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்க வேண்டும். வெற்றி நடை போடுகிறது, எதிலே வெற்றி நடை போடுகிறது? போடாத சாலைக்கு பில் போடுவதிலே வெற்றி நடை போடுகிறதா? போடாத சாலைக்கு பில் போடுகிறீர்களே, அதிலே வெற்றி நடை போடுகிறதா? இன்னைக்கு விழுப்புரத்தில் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி விக்கிரவாண்டியில பேசினாரே, அவர் அண்ணன் இன்னைக்கு ரொம்ப ஜென்டலா பேசினாங்க. தலைவர் ரொம்ப ஜென்டலா பேசினாங்க. அந்த இடத்துல போய் அப்படி கண்ணியம் மிக்க ஒரு பேச்சை எங்களுடைய தலைவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அந்த அமைச்சர் அதற்கு முந்தைய நாள் சொன்னார், ஊத்தி கொடுப்பதும் ஊத்தி குடித்தவருக்குமான வாக்குவாதத்தை ஒரு அமைச்சர் என்பதை கூட மறந்து அவனுக்கு ஊத்தி கொடுக்கிறது தான் வேலைனா, இவர்கள் ஊத்தி குடித்தவர்களாகத்தான் இந்த நாட்டை ஆளுகிறார்கள். அங்கே ஊத்தி கொடுத்தவரை நாம் பேசவில்லை, ஊற்றி வாங்கி குடித்தவர் இந்த நாட்டினுடைய அமைச்சர். அவரையெல்லாம் நாம் அமைச்சராக கொண்டிருக்கிறோம் என்றால் நம்முடைய சாபக்கேடு அல்லவா? எங்கள் இயக்கத்தாருக்கு நான் சொல்லவில்லை, பொதுமக்களுக்கு இந்த கருத்தை வைக்கிறேன், உங்களுடைய மந்திரி எப்படி இருக்க வேண்டும்? அவர் சட்டத்துறை அமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் சட்டத்துறை அமைச்சர், அண்ணன் ஐ பெரியசாமி சட்டத்துறை அமைச்சர். இப்படி ஏதாவது வரலாற்றினுடைய பக்கங்களை இந்த சி வி சண்முகத்தால் சொல்ல முடியுமா? நான் தனிநபர் தாக்குதலுக்கு சொல்லவில்லை. இந்த நாட்டில் ஒரு அமைச்சர், உங்களுக்கான அமைச்சர் எப்படி இருக்கிறார்? இந்த ஆட்சி தேவையா அல்லது நல்லாட்சி கொடுக்கிற இந்த காலத்தின் தேவை, நம் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் தளபதியுடைய ஆட்சி தேவையா? அடுத்த கேள்வி கேட்டேன், இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் காவல்துறை மந்திரி தானே? அவர்தான் போலீசுக்கு எல்லாம். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் 13 பச்சிலம் உயிர்களை, குறிப்பாக 13 வயது ஸ்னோலின் வாயில் துப்பாக்கியை வைத்து சுட்டீர்களே, இதில் தான் வெற்றி நடை போடுகிறதா? நான் கேட்டேன், அவர்கள் கலவரக்காரர்கள் என்று செம்மலை பதிவு செய்தார். அது இருக்கட்டும், அதற்குள்ளே நான் செல்லவில்லை. ஆனால் அந்த செய்தியை தெரிந்து கொண்டது, தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று ஒரு பொறுப்பற்ற மானுடம் சொல்லுகிறது என்றால் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுவீர்களா? தன் இலாக்காவில் இருக்கிற துப்பாக்கி தன்னை கேட்காமல் வெடிக்காது என்று சொல்லுகிறவர் முதலமைச்சரா? வெடித்ததே எனக்கு தெரியாது, 13 உயிர்கள் செத்தது எனக்கு தெரியாது என்று பொறுப்பற்ற தனமாக சொல்லுபவன் முதலமைச்சரா? இங்கே காலத்தின் தேவை நம்முடைய தலைவர் நன் தலைவர். விவசாயி என்று பச்சையாக பட்டியலிடுகிறான். நான் விவசாயி. யார் விவசாயி? எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்டேன், செம்மல இடத்தில் நேற்று கேட்டேன், 1900 ஹெக்டேர் விளை நிலங்களை, பத்திரிகையாளர் நண்பர்கள் கேளுங்கள், விவசாயி என்று சொல்லுகிறீர்களே, 1900 ஹெக்டேர் உளுந்தூர் பேட்டையிலிருந்து சேலம் வரை இருக்கக்கூடிய எல்லா விவசாய நிலங்களையும் 8 வழிச்சாலைக்காக அந்த விவசாயிகளுடைய வயிற்றில் அடித்த இந்த பச்சை துரோகி, விவசாயிகளுடைய வாயில் நஞ்சை ஊற்றிய இந்த வார்த்தை தடுமாறுகிறது நண்பர்களே. இவர் சொல்லுகிறார், நாங்கள் விவசாயி, 1900 ஹெக்டேர் விளைநிலங்களை கொள்ளையடித்த இவர் விவசாயியா என்று கேட்டால், இல்லை, நாங்கள் விவசாய கடனை தள்ளுபடி செய்திருக்கிறோம். நான் அடுத்திலும் கேட்டேன், அதிலும் பச்சை வடமா? கடந்த ஆண்டு நிவர் புயல் வந்தது, சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் நம் சார்பாக. அந்த வழக்கிலே உயர் நீதிமன்றம் கேட்டது, அங்க இருக்கிற மக்களுக்கு நீங்கள் நிவாரணம் கொடுத்தால் என்ன? அதை தாண்டி நீதியரசர் கிருபாகரன் கேட்டார், விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று சொன்னார். அதற்கு மாநில அரசு யார், பச்சை துரோகி பழனிசாமி சொன்னார், நிதிநிலை சரியில்லை, ஆக கடனை தள்ளுபடி செய்ய முடியாது. நீதிமன்றம் உத்தரவிட்டது கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என்று. விவசாயி வேடம் போடுகிற பழனிசாமி என்ன செய்தார் தெரியுமா? உச்ச நீதிமன்றத்திற்கு போனார், தடை உத்தரவு பெற்றார். எதற்கு?
விவசாயிகளினுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு. இவர் காலத்தின் தேவையா? நான் ஆட்சிக்கு வந்தால் ஏழை விவசாயிகளுடைய அத்தனை கடனையும் நான் தள்ளுபடி செய்வேன் என்று கூக்குரல் எடுத்தாரே நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி. அவர் அது மட்டும் சொல்லடா, அது சொல்றதுக்கு முன்னாடியே சொன்னார், நான் ஏதோ வார்த்தைகளில் சொல்லுகிறேன் என்று எல்லோரும் நினைக்கிறீர்கள், என் தந்தை தமிழினத்தின் தலைவர் நம்முடைய கலைஞரவர்கள் 7,300 கோடி கடனை ஏற்கனவே தள்ளுபடி செய்திருக்கிறார், அந்த வழியில் நம்முடைய ஆட்சி இருக்கும் என்றார். இது காலத்தின் தேவையா? இது காலத்தின் தேவை. நீங்கள் நாற்காலி கடியில் முட்டி போட்டு முதலமைச்சரானவர்களை இந்த மேடையில் பேசுவதையே நான் கேவலமாக நினைக்கிறேன். ஏன் என்று சொன்னால், இந்த மேடை தன்மானத்தின் மேடை, இந்த மேடை சுயமரியாதத்தினுடைய அடையாளம். அவர்களை எல்லாம் வைத்து நாங்கள் பேசுகிறோம் என்பது எங்கள் நாக்களுக்கு கேவலமாக இருக்கிறது. நான் கேட்டேன், பச்சை விவசாயியே டெல்லியிலே விவசாயி போராடி கொண்டிருக்கிறான். உடனே பதில் சொன்னாங்க. என்ன பதில்? அது டெல்லி விவசாயி, பஞ்சாப் விவசாயி, ஹரியானா விவசாயி. நான் அடுத்த கேள்வி கேட்டேன், 2 மாதங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டினுடைய விவசாயி அம்மனமாக அரைகுறையாக மொட்டையை வலித்து சிறைத்துக் கொண்டு மண்டை ஓட்டை போட்டுக் கொண்டு தன்னை வழக்கமாற்றால் அடித்துக் கொண்டு டெல்லியிலே போய் உட்கார்ந்திருந்தார் தமிழ்நாட்டு விவசாயி. அன்றைக்கு இந்த பச்சை பழனிசாமி விவசாயியாக தெரியவில்லையா? எல்லாம் காலத்தின் கொடுமை நண்பர்களே, காலத்தின் கொடுமை. நாம் கேட்டோம், இந்த நாடு எதற்கு பெயர் போனது? பேரறிஞர் அண்ணா இந்த மண்ணினுடைய தன்மையை நமக்கு படிகட்டி கொடுத்து விட்டு போனான். தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டான். இருமொழி கொள்கை, சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டன. இதில் 2 செய்தியை சொல்லுகிறேன். தமிழ்நாடு என்று நம் நாட்டிற்கு பெயரிட்டார் அல்லவா அண்ணா, அவரை அந்த இயக்கத்தின் பெயரில் வைத்திருக்கிறார்கள். நேற்றைக்கு நான் அந்த விவாதத்தில் சொன்னேன், அண்ணா என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள், அண்ணா திமுக என்று பெயர் வைத்திருக்கிறீர்கள், அண்ணா தொலைந்து போய்விட்டார், இது அடிமை திமுக, இது அமித்ஷா திமுக என்று சொன்னபோது அவருக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. உங்கள் கோபம் நியாயமில்லாத கோபம், அதற்கு பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். எங்களை எப்படி நீங்கள் அமித்ஷா திமுக என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னார். நான் அண்ணாவின் பெயரை உச்சரிக்க மறுக்கிறேன். ஏன் தெரியுமா? அண்ணா முதுகெலும்புள்ள ஒரு ஆண்மகன். நாடாளுமன்றத்தினுடைய மைய அவையில் அவர் பேசியதால் தான் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு நமக்கான இருமொழி கொள்கை உரிமை கிடைத்தது. ஆனால் இந்த அடிமைகள் அவர் பெயரை வைத்துக் கொண்டு அண்ணா திமுக என்று வைத்துக் கொண்டு ஒரு உள்துறை அமைச்சர், இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் வருகிறார். 2 அடிமைகளும் போய் விமான நிலையத்திலே போய் பூக்கையோடு பூங்கத்தோடு மண்டி போட்டுக் கொண்டு முட்டி போட்டுக் கொண்டு 2 பேரும் நின்று கொண்டிருந்தார்கள். இது தமிழ்நாட்டினுடைய மந்திரிக்கு, தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றத்திற்கு இழுக்கல்லவா? தனிப்பட்ட நபர் பழனிசாமியோ அல்லது பன்னீர்செல்வமோ எங்கே போய் எந்த சாக்கடையில் விழுந்தாலும் நமக்கு கவலை இல்லை. முதலமைச்சர் கான்வாயில் போகிற போது, விமான நிலையத்திற்குள்ளே முதலமைச்சராக போகிற போது, துணை முதலமைச்சராக போகிற போது, ஒரு உள்துறை அமைச்சரை வரவேற்பதற்கு தட் இஸ் நாட் எ புரோட்டோகால். நீ பிஎம் வரவேற்க போலாம், ஆனா உள்துறை அமைச்சரை அல்ல. அது தேவையா? எத்தனை பிரதமர் வந்தாலும், ஆட்சி இருக்கிறதோ ஆட்சி இல்லையோ, எத்தனை ஜனாதிபதிகள் வந்தாலும், விமான நிலையத்திலிருந்து இறங்கி நேரடியாக கோபாலபுரத்திற்கும் செனட்டா சாலைக்கும் போகிறார்களே, அது காலத்தின் தேவையா? அண்ணாவினுடைய பேச்சிலேயே வருகிறேன், இருமொழி கொள்கையை நமக்கு கொடுத்தான். நாடாளுமன்றத்தில் பேசுகிற போது சொன்னான், வந்தவர் நான், திராவிடத்தை என் தாய்மொழியை உயர்த்தி பிடிப்பதால் நான் வங்காளிக்கோ அல்லது வேறு மொழி பேசுகிற எவனுக்கோ எதிரி கிடையாது. எங்கள் நாட்டிலே இருமொழி கொள்கை இந்தியா ஏற்றுக்கொள்ள முடியாது. அண்ணா சொன்னார், எண்ணிக்கை, பூபேஷ் குப்தா சொல்கிறார், எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த நாட்டில் அதிகம் இந்தி மொழி பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், ஆகவே இந்த நாட்டை தேசிய மொழியாக இந்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அண்ணா சொன்னார், எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும் என்றால் இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில், ஆனால் நீங்கள் எண்ணிக்கையின் அடிப்படையில் தேசிய பறவை வைக்க வேண்டும் என்றால் எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்தியாவில் அதிகம் இருக்கிற பறவை காக்கை, நீங்கள் காக்கையை தான் வைத்திருக்க வேண்டும். இந்தி காக்கையை போன்றது, ஒன்றத்திற்கும் உதவாது, ஆனால் தமிழ் மயில் போன்றது, அழகும் அர்ப்பணிப்பும் உடையது என்று சொன்னார். அந்த தெளிவில், அந்த கொள்கையில், அந்த உறுதியோடு இருமொழி கொள்கையை நமக்கு கொண்டு வந்து சேர்த்தார். இன்னைக்கு விவாதத்தில் வருகிற எல்லோரும் சொல்லுகிறார்கள், திமுக இந்திக்கு எதிரி என்கிறார்கள். எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல, நாங்கள் இந்திக்கு எதிரி அல்ல. எங்கள் மீது நீங்கள் திணிக்கிற போது,
இந்தி கற்றுக்கொண்டால்தான் இந்த நாட்டினுடைய குடிமகன் நீங்கள் இல்லை என்றால் இரண்டாம் தர குடிமகன் என்று சொல்லுகிற போது அதை நாங்கள் எதிர்க்கிறோம். நாங்க இந்திய தானே எதிர்த்தோம், தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் வந்துருச்சுங்க. தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் வந்திருக்கு. எங்க தமிழ்நாட்டில் நம்ம பீச் ரோட்ல இருக்குல்ல தூர்தர்ஷன், அதில் 15 நிமிடம் ஒரு நாளைக்கு சமஸ்கிருதத்தில் செய்தி வாசிக்க வேண்டும். அதிமுக பேர் வச்சிருக்கிற ஒரு மந்திரிக்காவது சூடு சுரண சாப்பாட்டில் உப்பு போட்டு திங்கிற அந்த உணர்வு இருக்கா? அதை எதிர்த்து இந்தியாவிலேயே முதல் குரல் கொடுத்தது செத்துப்போன சமஸ்கிருதத்திற்கு ஒளி வடிவம் இல்லாத எழுத்து வடிவம் இல்லாத சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் மீண்டும் ஒரு இந்திய எதிர்ப்பு மொழிப்போர் வரும் என்று கூக்குரலிட்டவர் எங்கள் தலைவர் தளபதி. அவர் காலத்தின் தேவை. இந்த மண்ணுக்கான சாராம்சத்தை பாதுகாக்க வேண்டும் தோழர்களே. இந்த அடிமைகள் தங்களுடைய நாற்காலிக்காக எதை வேண்டுமானாலும் துறப்பார்கள், எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் இந்த மண்ணுக்கான உரத்தோடு, இந்த மண்ணுக்கான சித்தாந்தத்தோடு இந்த மண்ணை காப்பாற்ற வேண்டும் என்றால் இந்த மண்ணுக்கான தலைவன் நாற்காலிக்குள்ளே முட்டி போட்டு முதுகெலும்பை தொலைத்து விட்ட தலைவர்கள் அல்ல, முதுகெலும்போடு நேரே நிமிர்ந்து நின்று இதோ பார் நீ மோடியாக இருக்கலாம், அடக்காத காலையாக இருக்கலாம், உன்னை அடக்குகிற மூக்கணாம் கயிறு இங்கே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி என்கிற ஒற்றை தலைவர். அவர் நம்முடைய காலத்தின் தேவை. இருமொழி கொள்கை கடந்து மும்மொழி கொள்கை வருகிறது. இன்னைக்கு எல்லோரும் பேசுகிறார்கள், ஏன் மொழி குறித்து பேசுகிறேன், இந்தி தெரிந்தவனெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து நடந்து போனான், இந்தி தெரிந்தவனெல்லாம் தமிழ்நாட்டிலிருந்து நடந்து போனான், தமிழ்நாட்டிலே தமிழ் தெரிந்தவர்கள் இந்தி தெரியாதவர்கள் சப்பாத்தி கொடுத்தோம். ஆனால் நம்முடைய தமிழ் தெரிந்து ஆங்கிலம் தெரிந்து இந்தி தெரியாத பிள்ளைகள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தான். இதற்கு யார் காரணம்? இளைய தலைமுறையினுடைய தம்பிமார்கள் தெரிந்து கொள்ளுங்கள், திராவிட சித்தாந்தமும் திமுக என்கிற பேர் இயக்கமும் இல்லை என்று சொன்னால் நாம் தலை நிமிர்ந்திருக்க முடியாது. இந்த தெருக்களிலே நாம் தலையோடு நிமிர்த்தி நாம் வீர வசனம் பேசிக் கொண்டிருக்க முடியாது. ஆரிய கும்பல் நம்மை படையெடுத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணாவின் பல்கலைக்கழகத்தை தொலைத்து விட்டோம் நண்பர்களே. இந்த அடிமைகளுடைய ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழகத்தை வீட்டெடுக்க வேண்டும் என்றால் நம் காலத்தின் தேவை நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி. தமிழ் பல்கலைக்கழகங்களில் 10% பொருளாதார இடஒதுக்கீடு வந்துவிட்டது. இதை விட நம் தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்ய முடியுமா? சாமானியன் தலையில் பிறந்தவன் இவன், தோளில் பிறந்தவன் இவன், தொடையில் பிறந்தவன் இவன், காலில் பிறந்தவன் இவன், அவனுக்கும் கீழாய் பிறந்தவன் என்று படிம நிலையில் சாதி வந்த போது இடஒதுக்கீடு என்பது கல்வியாலும் அவன் சார்ந்திருக்கிற சமூகத்தாலும் வர வேண்டுமே தவிர பொருளாதாரத்தில் வரக்கூடாது என்று தந்தை பெரியார் காலம் தொட்டு நீதியரசர் சிவராஜ் வரைக்கும் பட்டியலிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அயோக்கிய அடிமை கும்பல் நம்முடைய இடஒதுக்கீட்டில், நம் பிள்ளைகளுடைய இடஒதுக்கீட்டில் ஏற்கனவே 3% பேர் இருக்கிறவன் 30% ஆண்டுகிட்டு இருக்கான். ஆனால் நம்முடைய பிள்ளைகள், அது எந்த சாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், படிநிலையில் எந்த சாதியாக வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்களுக்கான இடஒதுக்கீட்டை இவர்கள் தங்களுடைய நாற்காலிக்காக தொலைத்து விட்டார்கள். அதை மீட்டெடுக்க வேண்டும் என்றால், மொழிக் கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், நம் இனத்தினுடைய அடையாளமான இடஒதுக்கீடு காக்கப்பட வேண்டும் என்றால், அங்கே செஞ்சார்ஜ் கோட்டையில் குனிந்த அந்த மிருகங்கள் நியாயிறதால் மனிதர்கள் கொடியேற்றாமல் வீர தமிழன் கொடியேற்ற வேண்டும் என்றால், உங்களுடைய மானம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், உங்களின் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், உங்களின் வாரிசுகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், தந்தை பெரியார் கட்டிக்காத்த அந்த இன உணர்வு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், அண்ணா என்கிற தன்மான தமிழனுடைய உணர்வு காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை தன் பிள்ளையாக வளர்த்த தலைவர் கலைஞரின் சிந்தனை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால், காலத்தின் தேவை இவற்றை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒற்றை தலைவர் திராவிட இனத்தினுடைய 4ஆம் பேரரசர் நம்முடைய அண்ணன் தளபதி. தளபதி காலத்தின் தேவை என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.